அமெரிக்காவில் ஐந்து லட்சம் இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடன் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகமே அவலுடன் எதிர்பார்த்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பை பின்னுக்கு தள்ளி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய ஜோ பைடன் நடுத்தர வர்க்கத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உலக நாடுகளின் மத்தியில் அமெரிக்காவின் மரியாதையை நிலைநிறுத்துவதற்கும் தொடர்ந்து பாடுபடப்போவதாக தெரிவித்தாா் அமெரிக்க மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடப்போவதாக கூறிய அவர் நாட்டை ஒருபோதும் பிளவுபடுத்த அனுமதிக்க விடப்போவதில்லை என்றும் ஜோ பைடன் உறுதியளித்தார் வெற்றிக்கு இருநூற்று எழுபது இடங்கள் தேவை என்ற நிலையில் தேவைக்கு அதிகமாக கூடுதல் இடங்களில் ஜோ பைடன் வெற்றி பெற்று அதிபராக தேர்வாகியுள்ளார் அவருக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் ஐம்பது புள்ளி ஆறு ஐந்தாகும் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்டு டிரம்புக்கு இருநூற்று பதினான்கு இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன அவர் பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது ஆகும் அமெரிக்க துணை அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவருமான கமலா ஹாரிஸ் பொறுப்பேற்கவுள்ளார் அதிபர் தேர்தலில் அளித்த வெற்றியின் மூலம் அமெரிக்க மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றியிருப்பதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் இதனிடையே கமலா ஹாரிஸின் வெற்றியை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அவரது பூர்வீக கிராமமான துளசேந்திரபுரம் மக்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர்